ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ஜாப்பனீஸ் மூவி படத்தோட பேரு ஹக்கு தாக்கா இதுல ஹக்கத்தாக்கான கழுகுன்னு அர்த்தம் இந்த படத்தில் வர ஹீரோயின் சிரதாக்கா கழுகு மாதிரி பார்க்கறவங்க அதாவது கழுகால தன்னோட இறைய மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட துல்லியமா பார்க்க முடியுமா ஒரு சராசரி மனிதனோட கண் பார்வையை விட எட்டு மடங்கு கழுகுக்கு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஹீரோயின்னாலையும் ஒரு கூட்டத்தில் யாராலையும் பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கக்கூடியவங்க அதனால தான் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர் ஹீரோயினை ஹக்கு தாக்கானு கூப்பிடுவாங்களாம் ஹீரோயினோட ஊர்லேயே ஒரு கொலை நடக்குது அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு டீம் வராங்க ஆனால் இவங்க கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே கில்லர் அடுத்த ரெண்டு கொலையும் பண்ணிடலாம் ஹீரோயின் கண்ணுக்கு தெரிகிற க்ளூஸ் என்ன அதை வச்சு எப்படி கில்லரை நெருங்குறாங்க கில்லர் யார் எதுக்கு கொலைகளை பண்ணாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிடெக்டிவ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஓபனிங் சீனில் ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு ஊரை காட்டுறாங்க

ஹீரோயின் ரூக்கியை காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்போ ஸ்டேஷன் கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும் ஹீரோயின் வேகமாக காஃபி ஷாப்லேருந்து ஓடுறாங்க இவனை சஸ்பெக்ட்னே சொல்கிறேன் சஸ்பெக்ட் கிட்ட போய் பாக்கெட்டில் என்ன வச்சிருக்கானு ஹீரோயின் கேட்க சஸ்பெக்ட் எதுக்கு அதெல்லாம் நீ கேட்குறன்னு கேட்குறான் ஹீரோயின் போலீஸ் பேஜ் காட்டினதும் ஹீரோயின் ஹீரோயின்னை தள்ளி விட்டுட்டு சஸ்பெக்ட் ஓட ஆரம்பிக்கிறான் உடனே ஹீரோயின் சஸ்பெக்டை துளத்துறாங்க சஸ்பெக்ட் ஆக்ரோஷமாக ஓடுறான் ஆனால் வேகமாக ஓடலை ஏன்னா பதட்டத்துல சஸ்பெக்ட் நர்வஸ் ஆகிறான் அவனால் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல இதெல்லாம் ஹீரோயின் நோட் பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க சஸ்பெக்டை ஈஸியாக பிடிச்சி கையில் விலங்க மாட்டி பாக்கெட்டை செக் பண்ணுறாங்க உள்ள ட்ரக்ஸ் இருக்கு சஸ்பெக்ட் ஒரு ட்ரக் டீலர்னு தெரிய அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் ஒருத்தர் கோமாளி மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கதை காட்டுறாங்க முகத்தெல்லாம் காட்டல இவர் கூட யாருமே இல்லை தனியாக தான் இருக்காரு இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க ஹீரோயின் சஸ்பெக்டை என்கொயரி பண்ணி போதம் வந்து எங்கேருந்து வாங்கினான்னு தெரிஞ்சுக்கிறாங்க ரூக்கி கிட்ட அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க கி ஹீரோயின் கிட்ட சஸ்பெக்ட் தப்பான ஆள்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரவங்க ஒன்று வெளியே வந்து யாரையாவது மீட் பண்ணணும் இல்லன்னா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு நேராக போகணும் ஆனால் ஸ்டேஷன் வெளியே வந்தால் மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தானா அதனால தான் சஸ்பெக்ட் மேலே சந்தேகம் தான் சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ஆஃபீஸர் ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்கில் ஒருத்தர் செத்து கிடக்கிறதா சொல்ல ஹீரோயின் உடனே போகிறாங்க இறந்து கிடந்தவர் கோமாலி வேஷம் போட்டிருக்காரு இவரை விக்டிம்னே சொல்கிறேன் விக்டிம் உட்கார்ந்த பொசிஷனில் தான் இருக்காரு இவங்க இப்போ இருக்கிறது ஒரு பப்ளிக் பார்க்கில் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தான் விக்டிம் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கதை பார்த்த ஒருத்தர் விக்டிம் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காரு விக்டிமோட கழுத்துல ரெண்டு பேர்ன் மார்க் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க எலக்ட்ரிக் கன்னு சொல்லக்கூடிய ஸ்டண்ட் கன்னை வச்சு மயக்கம் போட வச்சதுக்கான அடையாளம் தான் இந்த பேர்ன் மார்க்கு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு போதே இன்னொரு டீம் அங்கே வராங்க இவங்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் டிவிஷன் சொல்லப்படுற டிவிஷன்லேருந்து வராங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வராங்கனாலே சீரியஸான கேஸாக தான் இருக்கணுமா அதனால் விக்டிமை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க இது ஒரு மர்டர் கேஸ்னு ரூக்கி சொல்கிறாரு இது மர்டர் தான் ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்தப்பவே தெரிஞ்சிருக்கு விக்டிமோட ஐடென்டிட்டி தெரியல அதாவது ஐடி கார்டு வாலெட்டு ஹேண்ட் எதுவுமே ஸ்பாட்ல இல்லை அப்படி ஏதாவது ஸ்பாட்டில் இருந்தால் தான் இந்த ஆக்சிடென்ட்டாவோ இல்லை நேச்சுரல் டெத்தாகவோ கன்சிடர் பண்ணிக்கலாமா விக்டிமோட கழுத்தில் பேர்ன் மார்க் பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இது மர்டர் தான்னு தெரிஞ்சுருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் மட்டும் ஹீரோயின் கிட்ட வந்து வணக்கம் சொல்லிட்டு குனிஞ்சு மரியாதை கொடுக்குறாரு இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோ மரியாதை கொடுத்துமே ஹீரோயின் மரியாதையெல்லாம் கொடுக்கல சர்ப்ரைஸாக தான் ஹீரோவை பார்க்குறாங்க ஹீரோ வேறு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு அடுத்த சீனில் ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்டேஷனுக்கு ஹெட் கவார்ட்டர்ஸ் டீம் போகிறாங்க இந்த கேஸ்க்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் ஹீரோயினும் இருக்காங்க இவங்க தான் இந்த குரூப்புக்கு சீஃப்பு இவங்கள சீஃப்னே சொல்கிறேன் இந்த கேஸ்ல யாரும் எதையும் கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது அசம்ஷன் இருக்கக்கூடாது கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க பொதுவாக போலீஸ்காரங்களுக்குன்னே ஒரு அனுமானம் இருக்கும் ஒருத்தரை பார்த்தோன்னே அவரை பத்தி கெஸ் பண்ண முடியும் ஒருத்தர் பேசுகிறத வச்சு அவங்க பாடி லாங்குவேஜை வச்சு சில விஷயங்களை கெஸ் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சீஃப் சொல்றாங்க இப்போ விக்டிம்மை பத்தியும் இந்த கேஸ பற்றி யார் யாரெல்லாம் என்னென்னலாம் விசாரிச்சிருக்காங்களோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விக்டிம் கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லாதனால மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸை வச்சு செக் பண்ணியிருக்காங்க அதில் தான் விக்டிமோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் விக்டிம் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு அதில் அவர் தான் செஃப்பாகவும் இருக்காரு ரெண்டு நாள் ரெஸ்டாரண்ட்டை திறக்காதனால அங்கே வேலை பார்க்குறவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விக்டிம் கோமாளி வேஷம் ஏன் போட்டார்னு யாருக்கும் தெரியல ஆக்டிங்ல விக்டிம்க்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது தான் அதனால் விக்டிம் விரும்பி இந்த வேஷத்தை போட்டிருக்க மாட்டார்னு கூட வேலை பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்களாம் பப்ளிக் பார்க்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கியிருக்கணுமா விக்டிம் வேஷம் போட்டிருந்தனால பெர்மிஷன் இருக்கான்னு தான் பார்க்கோட போயிருக்காரு அப்பதான் இறந்துட்டாருன்னு தெரிய வந்திருக்கு விக்டிம் வேஷம் போட்டிருந்தனால அவர் அசையவே இல்லாம இருந்ததை பார்த்தும் கூட பப்ளிக் விக்டிம் ஏதோ பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அசையாம நிற்கிறாருன்னு நினச்சிருந்துருக்காங்க சில பேர் விக்டிம் கிட்ட உட்காந்து போட்டோஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க விக்டிம் இறந்துட்டாருங்கிறத பார்க்கோட ஸ்டாஃபு ரிப்போர்ட் பண்ண டைம் பதினோரு மணி அதே பார்க்கில் ஒரு கடையும் இருக்கு அந்த கடைக்காரங்க விக்டிம் ஒன்போது மணிக்கு கடையை திறக்கும் போதே பாத்துருக்காங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் அங்கேயே தான் இருந்திருக்காருன்னு புரியுது ஹீரோ மெதுவா கோழி முதல்ல வந்துச்சா இல்ல முட்டை முதல்ல வந்துச்சான்னு முணங்குறாரு இது ஹீரோயினுக்கும் ரூக்கிக்கும் கேக்குது எதுக்கு தேவையில்லாம இதை சொல்றாருன்னு ரூக்கி கேக்க ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஹீரோ சொன்னதுக்கான அர்த்தத்தை சொல்றாங்க விக்டிம கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது ஆனா கொலை பண்ணதுக்கு அப்புறம் விக்டிம பார்க்குக்கு கொண்டு வந்தாங்களா இல்ல பார்க்ல வச்சுதான் விக்டிம கொலை பண்ணாங்களான்னு யாருக்கும் தெரியல இதத்தான் ஹீரோ வேரஸ்லாங்ல சொல்லியிருக்காரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே கொரோனர் வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் ரெடி ஆயிட்டுதான் சொல்றாரு விக்டிமோட கழுத்துல இருக்கிற பேர்ன் மார்க் ஸ்டன் கண்ணால தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாரு ஆனா அதனால விக்டிம்ஸ் ஆகல விக்டிம்ஸ் ஆக காரணம் மூச்சு திணறலாம் அப்பனா கில்லர் விக்டிம கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கானு கேக்குறாங்க ஆனா அதுவும் இல்லைன்னு கொரோனர் சொல்றாரு விக்டிம்க்கு ஒரு வகையான பாய்சன கில்லர் கொடுத்துருக்கான் அந்த பாய்சனோட பேரு டெட்ரடோடாக்சின் இத விக்டிம் உடம்புல ஏத்திருக்கான் தான் விக்டிம்க்கு மூச்சு திணறல் வந்திருக்கு கொரோனா டெட்ரடோடாக்சன் சொல்லவும் ஹீரோயின் பஃபர் பிஷ் பாய்சன் சொல்றாங்க அதாவது பஃபர் பிஷ்னு ஒரு மீன் இருக்கு அந்த மீன்ல இருந்து எடுக்கப்படுற பாய்சன் தான் பஃபர் பிஷ் பாய்சன் ஹீரோயின் சொல்றாங்க விக்டிமோட ஸ்டொமக்கு எம்டியா இருந்திருக்கு அதனால விக்டிம் பாய்சனை சாப்பாடோட சேர்த்து சாப்பிடல கில்லர் விக்டிம்க்கு பாய்சனை தனியா கொடுத்துருக்கான் இது எப்படி எடுத்துக்கணுன்னா விக்டிம் சரியாக க்ளீன் பண்ணாத பஃபர் ஃபிஷ்ஷை சாப்பிட்ருந்தா ஃபுட் பாய்சன்னால் இறந்துருக்கான்னு கெஸ்ட் பண்ணலாம் அப்படி நடந்திருந்தா விக்டிமோட ஸ்டொமக்கில் சாப்பாடு இருந்திருக்கும் கரெக்டாக சாப்பாடு இல்லாதனால விக்டிம்க்கு ஃபுட் பாய்சன்னால் சாகலை விக்டிம் சாகணுங்கிறதுக்காகவே கில்லர் பாய்சனை தனியாக கொடுத்துருக்கான் கொரோனர் கிட்ட விக்டிம் இறந்த எக்ஸாக்ட் டைம் என்னென்னு கேட்குறாங்க அதுக்கு கொரோனர் பதினோரு மணின்னு சொல்கிறாரு பதினோரு மணிக்கு தான் பார்க்கோட ஸ்டாஃபை போலீஸ்க்கு கால் பண்ணது அப்படின்னா அது வரைக்கும் விக்டிம் உயிரோடு தான் இருந்திருக்காரு பார்க்ல கடை போட்டிருந்தவங்க ஒன்போது மணிக்கு விக்டிமை பார்த்தாங்க அப்படின்னா விக்டிம் ரெண்டு மணி நேரமா உயிரோடு இருந்துமே அசைய முடியாமல் மூச்சு திணறலோடு இருந்திருக்காரு கிள்ள ஏன் இப்படி பண்ணணும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க விக்டிமை கொல்லணும்னு நினைச்சிருந்தா ஒன்னு கொலை பண்ணிட்டு அப்புறம் பார்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும் இல்லைனா பார்க்கில் வச்சு கொலை பண்ணிட்டு ஆள் நடமாட்டம் வரதுக்குள்ள இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்கணும் ஆனால் விக்டிம் பதினோரு மணிக்கு சாகுற மாதிரி விஷத்தை கொடுத்துட்டு ஒன்போது மணிக்கு முன்னாடியே பார்க்ல போட்டு போயிருக்கான் ஏன் இப்படி பண்ணணும்னு யோசிக்கும் தான் ஹீரோயின்க்கு ஒரு விஷயம் தெரியுது கொரோனா கிட்ட பாய்சனுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு கொரோனா டிடிஎக்ஸ் ஹீரோயின் சோஷியல் மீடியால வந்து ஃபோட்டோஸை காட்டுறாங்க அதுல ஒரு போட்டோல விக்டேம் கையில பலூன்ஸ் இருக்கும் இன்னொரு போட்டோல பலூன்ஸ் இருக்காது பலூன் காத்துல பறந்து போயிருக்கும் ஆனா அது முக்கியம் இல்ல அந்த பலூன்ஸில் ஒரு பலூனில் டி எழுதிருக்கோம் பலூன்ஸை விக்டேம் கையில கொடுத்துட்டு போனது கில்லர் தான் அப்ப கில்லர் தான் டிடிஎக்ஸ்னு எழுதியிருக்கணும் கில்லர் பர்பஸ செல்ல வார்த்தைகளை விட்டுட்டு போயிருக்கான்னா ஒன்னு அது அவங்க போலீஸ்க்கு கொடுக்குற க்ளூவா இருக்கணும் அப்படி இல்லைனா விக்டிம் எதுக்கு கொலை பண்ணேன்னு சொல்ற ரீசனா இருக்கணும் இந்த அடிப்படையில் பார்த்தா விக்டிம் செஞ்ச ஏதோ ஒரு தப்புக்கு தண்டனையாக கில்லர் டிடிஎக்ஸ் பாய்சனை கொடுத்துருக்கான்னு அசியூம் பண்ணலான்னு ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோயின் டிடிஎக்ஸை பத்தி சொன்னதை சீஃப் ஒத்துக்கிறாங்க ஆனால் கில்லரோட இன்டென்ஷன் என்னன்னு ஹீரோயின் அசியூம் பண்ணதை ஒத்துக்கல எவிடென்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்னு அதை வச்சு அடுத்த ஸ்டெப்க்கு போவோன்னு சொல்றாங்க ஹீரோயின் சொல்றது சரிதாங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் க்ரைம் சீனுக்கு போறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ்வர்ஸ் தான் ஆனா பிரிஞ்சிட்டாங்களா ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இதெல்லாம் ஹீரோயினோட கலீகு ரூக்கி கிட்ட சொல்றாரு ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் இதை பத்தி பேசலை கேஸை பற்றி தான் பேசுறாங்க ஸ்கில்ல டிடிஎக்ஸ்ங்கிற பாய்சனை ஏன் யூஸ் பண்ணா எங்க வச்சு கொடுத்தான்னு யோசிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு சயின்டிஸ்ட பாக்க போறாங்க இந்த சயின்டிஸ்ட் கிட்ட டிடிஎக்ஸ பத்தி கேக்குறாங்க பஃபர் ஃபிஷ்ல இருந்து எடுக்கிற இந்த டிடிஎக்ஸ் பாய்சனை ஒருத்தருக்கு கொடுத்தா உடனே அவங்க சாக மாட்டாங்களா முதல்ல தலை சுத்தல் அப்புறம் மரத்து போறது அதுக்கப்புறம் தான் மூச்சு திணறலாம் மொத்தம் நாலு ஸ்டேஜ் இருக்கு கில்லர் விக்டிம்க்கு பார்க்ல வச்சு பாய்சனை கொடுத்திருந்தா விக்டிம் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருப்பாரு அதாவது மொத ரெண்டு ஸ்டேஜில் என்ன தலைசுத்தல் இருந்தாலும் உடம்பே மரத்து போயிருந்தாலும் அவரால் பேச முடியும் ஆனால் விக்டிம் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாமல் தானே இருந்தார் ஸோ கில்லர் விக்டிமை வேற எங்கேயோ வச்சு பாய்சனை கொடுத்துட்டு மொத ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்சதும் பார்க்கில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா கிளர் எக்ஸாக்டா எத்தனை மணிக்கு விக்டிம கொண்டு வந்தான்னு தெரியணும் ஏன்னா இப்போதைக்கு ஒன்பது மணிக்கு முன்னாடி தான் தெரியுது எக்ஸாக்டாலாம் தெரியல ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் கிரைம் சீனுக்கு போய் போற வரவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க அப்பா ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருக்காரு அவரை பார்த்ததும் ஹீரோயின் அவரை நிப்பாட்டி விக்டிம் பார்க்கல அந்த நாளை சொல்லி அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி எதாவது பாத்தீங்களான்னு கேட்கிறாரு ஜாகிங் போனவர் இல்லைன்னு சொல்றாரு சரி கோமாளி விஷயத்துல யாரையாவது பாத்தீங்களான்னு கேட்க இவர் ஆமா ரெண்டு பேர் கோமாளி ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்க ஒரு கோமாளி இன்னொரு கோமாளியை வண்டியில வச்சு தள்ளிட்டு போனதா சொல்றாரு இது நடந்தது எட்டு மணி இருக்கும்னு சொல்றாரு சோ கில்லரும் கோமாளி வேஷம் போட்டுட்டு தான் வந்திருக்கான் விக்கிம்க்கு வேறங்கேயும் வெச்சு TTX கொடுத்துட்டு ரெண்டு ஸ்டேஜ் தாண்டினதும் மூணாவது ஸ்டேஜ்ல தான் பார்க்குக்கு கொண்டு வந்திருக்கான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. கில்லர் எதுக்காக கோமாளி வேஷம் போட்டான்னு ஹீரோயின் கேக்க கோமாளி வேஷத்தை போட்டுட்டு கைய கால கண்ட மாதிரி அசைச்சா கூட யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. கோமாளி வேஷத்துல ஏதோ பெர்ஃபார்ம் பண்றதா தான் நினைப்பாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. சோ பப்ளிக்குக்கு சந்தேகமும் வரக்கூடாது ஆனா பப்ளிக்குக்கு கில்லர் தனியா தெரியணும்ங்கறக்காக தான் கோமாளி வேஷத்தை செலக்ட் பண்ணிக்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போகிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இங்கே தான் ஒன்றா வருவாங்களாம் ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக தான் வந்திருப்பாங்க ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டு தான் நினச்சி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆண்டி ஹீரோ மேலே இன்டெரக்டாக அவங்க கோவத்தை காட்டுறாங்க ஹீரோ டிடிஎக்ஸை பற்றி பேசுகிறாரு அப்போ பஃபர் ஃபிஷ்ஷோட ஃபேமிலி நேம் என்னன்னு சொல்லிட்டு பஃபர் ஃபிஷ்க்கு நாலு பல்லு தான் இருக்குமா அதில் ஒரு பல் உடஞ்சிட்டா கூட பஃபர் ஃபிஷ்ஷால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாரு இதே நேரம் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு போர்டை பார்த்த ஹீரோயின் ஆன்டி கிட்ட அது என்னன்னு கேட்குறாங்க இவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபேமஸான ஃபுட்டு இருக்கான் அது ஒரு நாளைக்கு பத்து செட்டு தான் செய்வாங்களாம் ஒவ்வொரு செட்டாக விற்க ஒன்னொன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்களாம் இதை கேட்டதும் ஹீரோயின்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர வேகமா டேப் எடுத்து விக்டிமோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க பலூனை மறுபடியும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க இதை எப்படி முதலே பார்க்காம விட்டேன்னு ஹீரோயின் சொல்றதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீன்ல மீட்டிங் ரூம்ல எல்லா ஆஃபீஸர் இருக்காங்க விக்டிம் போட்டிருந்த ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் கம்பெனிலேருந்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ரூக்கி சொல்றாரு வாடகைக்கு எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சாரா ஆனால் இன்னும் அவரை மீட் பண்ணி என்கொயரிலாம் பண்ணல அப்போ ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சதா சொல்றாங்க கில்லர் அடுத்தடுத்து கொலை பண்ணுவானோ அதை இன்டைரக்டா சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க இது தன்னோட கெஸ் தானோ ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரீனாங்கிற ஒரு சின்ன பொண்ணு கேஸ்ல ஹீரோயின் ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ணல அதனால அந்த குழந்தை இறந்துருச்சான் இந்த தடவை அதே தப்பு நடந்துட கூடான்னு தான் கிஸ்ட் பண்ணதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் தான் சொல்லியே ஆகணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க விக்டிம் கிட்ட இருந்த ஒரு பலூன்ல டிடிஎக்ஸ்னு கில்லர் எழுதியிருப்பான் இன்னொரு பலூன்ல நம்பர் ஒன்னு எழுதியிருக்கோம் அதாவது இது தன்னோட மொத கொலைன்னு கில்லர் சொல்லியிருக்கானா இது மொத கொலைன்னு ஏன் சொல்லணும் அப்பனா கில்லர் அடுத்தடுத்து கொலை பண்ண போறான்னு தான் அர்த்தம் இதை வச்சுதான் கில்லர் அடுத்தடுத்து கொலை பண்ணுவான்னு ஹீரோயின் சொல்றாங்க பஃபர் ஃபிஷ்க்கு நாலு பல்லுன்னு ஹீரோ சொன்னார்ல அந்த பஃபர் ஃபிஷ் உடம்புலேருந்து எடுத்த பாய்ச்சனை தான் கில்லர் யூஸ் பண்ணியிருக்கான் ஒன் டிடிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கான் அப்போனா கில்லர் மொத்தம் நாலு கொலை பண்ண போகிறான்னு ஹீரோ சொல்கிறாரு மொதல் கொலைக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்து நடக்க போகிற கொலைகளுக்கும் கில்லர் டிடிஎக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறான்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க இது ஹீரோயினோட கெஸ் தானே அதனால் சீஃப் அசால்ட்டாக இதுக்கு இப்போதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணானும் கோமாலி ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்த ஆளை கண்டுபிடிச்சி என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க

இவர் மேலாம் சந்தேகப்பட தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின்க்கு கால் வருது இன்னொரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல எல்லாரும் ஒரு டனலுக்கு போகிறாங்க உட்காந்த மாதிரியும் இறந்து போயிருக்கிற இவர் ஒரு மராத்தன் ரன்னர் இவர் கழுத்திலையும் பேர்ன்மார்க் இருக்கு இவர் உட்கார்ந்து இருக்கிற வீல் சேர்ல டூ டிடிஎக்ஸ்னு போட்டிருக்க அதாவது ஹீரோயின் சொன்ன மாதிரி கீழே ரெண்டாவது கொலையையும் டிடிஎக்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கான்னு அர்த்தம் நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு ஒரு ஆஃபீஸர் ஹீரோயினை பார்த்து சொல்றதோட இந்த சீன் முடியுது இப்போ ரெண்டாவதாக இறந்து போனவர் விக்டிம் டூன்னு சொல்கிறேன் விக்டிம் டூவோட ஒய்ஃபு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க ஹீரோயின் தான் அவங்கள அட்டாப் ரூமுக்கு ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் விக்டிம் டூவோட பாடியை கட்டுறாங்க இந்த லேடி அழுகிறத பார்த்து ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட்டு தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ரீனாவோட கொலையும் நினச்சி பார்க்குறாங்க அப்போ ரீனாவை காப்பாற்ற முடியாமல் போன மாதிரி இந்த தடவையும் அடுத்த கொலை நடக்கும்னு தெரிஞ்சும் அதை தடுக்க முடியாமல் போனதாக சொல்லி கவலைப்படுறாங்க அடுத்த சீனில் ஹீரோயின் ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க இவர் யாருன்னா ரீனாவோட அப்பா ரீனாவை காப்பாற்ற முடியாமல் போனதான் ஹீரோயின் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னா ரீனா காணாமல் போனதும் ஹீரோவும் ஹீரோயினும் ரீனாவை தேடி இருக்காங்க ஆனால் எந்த க்ளூவும் கிடைக்கல ரீனாவை கிட்னாப் பண்ணவே எந்த ரேன்சமும் கேட்கல இது பணத்துக்காக செஞ்ச கடத்தல் இல்லை அதனால கிட்னாப்பர் கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் உடனே உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா வீடையும் செக் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க

அதில் தன்னோட பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டானும் ரீனா பார்க்குறதுக்கு தன்னோட பொண்ணு மாதிரியும் இருக்கிறனால ரீனாவை கிட்னாப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கிட்னாப்பர் கிட்நாப்பர் எழுதியிருக்கான் ஆனால் ரீனா எப்படி இறந்தானு ஹீரோயினால் கண்டுபிடிக்க முடியல கிட்நாப்பர் எப்படி கடத்தினானும் கண்டுபிடிக்க முடியல ரீனா இறந்ததுமே ரீனாவோட அம்மாக்கும் உடம்பு சரி இல்லாமல் இறந்து போயிடறாங்க இதுதான் ஹீரோயின் அடிக்கடி அப்செட் ஆகிறதுக்கு காரணம் ஹீரோயின் ரீனா வீட்டில் இருக்கிற இதே நேரம் ஹீரோவும் ரீனா வீட்டுக்கு வராரு ஆனால் உள்ளே போகலை வெளியே நின்று பார்க்குறதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீனில் மீட்டிங் ரூமில் எல்லாரும் ரெண்டு கேஸை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க விக்டிம் டூவை கில்லர் வீல் சேரில் வச்சு கொண்டு போயிருக்கான் அதாவது உடம்பு சரியில்லாதவங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கில்லர் போயிருக்கான் அதனால தான் யாருக்கும் சந்தேகம் வரல இந்த வீடியோவில் கில்லரோட முகம் தெரியல அடுத்த ஒரு வீடியோவை காட்டுறாங்க அது எந்த வீடியோனா கில்லர் கோமாளி ட்ரெஸ்ஸை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போகிற வீடியோ இதுலேயும் கில்லரோட முகம் தெரியல ஆனால் கில்லர் கேப்பை அட்ஜஸ்ட் பண்றப்ப அவனோட கை தெரியும் அதை ஜூம் பண்ணி பார்த்தா கில்லரோட கையில் பெரிய தீக்காயம் இருக்கிறது கிளியரா தெரியுது விக்டிம் ஒன்னும் விக்டிம் டூவும் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க அதை தவிர வேற எந்த ஒற்றுமையும் இல்லை அதனால இவங்களை கொலை பண்ணது ஒரே ஆளா இல்லாமல் ரெண்டு கில்லராக கூட இருக்கலான்னு சீஃப் சொல்றாங்க அதாவது ஒருத்தர் செஞ்ச கொலைய பத்தி படிச்சுட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் காப்பி கேட் பண்ணக்கூடிய கில்லராக இருக்கலாம்னு சீஃப் சொல்றாங்க நீ இன்னும் திருந்தலையாங்கிற மாதிரி ஹீரோயின் சீஃபை பார்க்குறதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீனில் ஹீரோயின் சயின்டிஸ்ட்டை மீட் பண்ண போகிறாங்க ஹீரோ மீட்டிங் ரூமில் நின்று கில்லர் விக்டிம் டூவை வீல் சேரில் தள்ளிட்டு போகிற வீடியோவே பார்த்துட்டு நிற்கிறாரு ஹீரோயின்க்கு சயின்டிஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு ஹீரோ லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு சயின்டிஸ்ட் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் செல்ல முக்கியமான விஷயத்த மட்டும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க டிடிஎக்ஸை பஃபர் ஃபிஷ்லேருந்து எடுக்கலான்னு ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனால் எல்லா ஃபிஷ்ல இருந்தும் ஒரே அளவு டிடிஎக்ஸ் கிடைக்காதான் சில ஃபிஷ்ல கொஞ்சமும் சில ஃபிஷ்ல நிறையவும் கிடைக்குமா கிடைக்கிற டிடிஎக்ஸும் ஒரே வீரியத்தோட இருக்காதான் சிலது ரொம்ப வீரியமாகவும் சில டிடிஎக்ஸ் வீரியம் கம்மியாகவும் இருக்குமா இவங்க ஊரில் இருக்கிற சில செப்ஸு பஃபர் ஃபிஷ்ஷை சமைச்சு சாப்பிடுவாங்களா அவங்களுக்கு எதில் வீரியம் கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க கில்லருக்கு டிடிஎக்ஸை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கு விக்டிம்ஸை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கு யாருக்கு எவ்வளோ டிடிஎக்ஸ் கொடுக்கணும்னு கூட கில்லர் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான் ஆனால் அது எப்படி தெரியுங்கிறதா கெஸ் பண்ண முடியல ஆனால் கில்லர் நிறைய பேருக்கு இந்த டிடிஎக்ஸை கொடுத்து டெஸ்ட் பண்ணிப்பான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க விக்டிம்ஸ்க்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறாங்க விக்டிம் ஒன்னுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் விக்டிம் டூ மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜாகிங் போனப்ப திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் விக்டிம் டூ நார்மலாக இருக்காரு விக்டிம் டூ மயங்கி விழுந்ததுக்கு காரணம் கில்லராக இருக்கலாம்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க அதை கன்ஃபார்ம் பண்ண விக்டிம் டூ ஜாகிங் போன இடத்துக்கு போகிறாங்க அங்கே எல்லா ஜாகர்ஸும் அவங்க தண்ணி பாட்டில் ஒரு இடத்துல வைக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க விக்டிம் டூ மயங்கி விழுந்த அன்னைக்கு கில்லர் விக்டிம் டூ குடிக்கிற தண்ணியில் டிடிஎக்ஸை கலந்துருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க விக்டிம் டூ தண்ணியை குடிச்சிட்டு ஓடும்போது மயங்கி விழுகிறாரு அது ஸ்டேஜ் ஒன்றுங்கிறனால ஹாஸ்பிட்டலில் ஈஸியாக காப்பாற்றிட்டாங்களாம் கில்லர் எதுக்கு டிடிஎக்ஸை யூஸ் பண்ணுறான்னு ரூக்கி கேட்குறாரு ஏன்னா சைனைட் மாதிரி பாய்சனை யூஸ் பண்ணால் காப்பாற்றவே முடியாது உடனே விக்டம் செத்துருவாங்க இந்த கில்லர் யூஸ் பண்ணுற டிடிஎக்ஸ்னால் விக்டம் சாகாமல் ரொம்ப நேரத்துக்கு உயிரோடு தான் இருக்காங்கன்னு ரூக்கி சொல்ல ஹீரோயின் சில விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்குறாங்க விக்டிம் ஒன்னும் டூவும் ஸ்டேஜ் த்ரீல இருக்கிறப்ப தான் பப்ளிக் நடமாடுற இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் உயிரோடு தான் இருந்திருக்காங்க கில்லருக்கு என்ன தேவைன்னு ஹீரோயின்க்கு புரியுது உடனே சீஃப்பை மீட் பண்ணுறாங்க விக்டிம்ஸு உயிரோடு இருக்கணும்னு கில்ல நினச்சிருக்கான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க உயிருக்கு போராடுறாங்கன்னு தெரிஞ்சும் பப்ளிக்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாமல் கஷ்டப்படணும்னு கில்ல நினச்சிருக்கானா விக்டிம்ஸை பழி வாங்க தான் கில்ல அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கா அடுத்த டார்கெட்டையும் இதே மாதிரி தான் கொள்ளுவான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க ஹீரோயின் இப்போ சொல்கிறதையும் சீஃப் சீரியஸாக எடுத்துக்கல அப்போ ஒரு ஆஃபீஸர் அங்கே வந்து மூணாவது கொலையும் நடந்துட்டு தான் சொல்கிறாரு உடனே எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போறாங்க பார்த்தா இந்த தடவை கில்லர் கொலை பண்ணியிருக்கிறது ஒரு லேடிய அதே மெத்தட் தான் சுவத்துல இருந்த ஒரு நோட்டீஸ்ல த்ரீ டிடி எக்ஸ்னே எழுதியிருக்கான் இது கில்லரோட மூணாவது கொலை அதனால சிட்டி எல்லாம் இதே டாக் தான் இந்த நியூஸ ஒருத்தர் மொபைல்ல பாத்துட்டு இருக்காரு அவரோட கையில தீக்காயம் இருக்கு இதே ஆள் தான் லாக்கர்ல இருந்து கோமாலி ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போனது அப்ப இவன் தான் கில்லர் போல அடுத்த சீன்ல மீட்டிங் ரூம்ல இவ்வளோ நேரமும் ஹீரோயின் சொல்கிறத சீரியஸாகவே எடுத்துக்காத சீஃப்பு இந்த தடவை கில்லரை எப்படி பிடிக்கிறதுன்னு ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க ஆனால் இந்த தடவை ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ ஹீரோ சீஃப் கிட்ட ஹீரோயின் கிட்டே இவ்வளோ பெரிய கேஸோட டிசிஷன் எடுக்கிற பவரை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாரு ஆனால் சீஃப் ஹீரோயினோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஹீரோயின் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க தன்னால் ஒரு கிரைமை அனலைஸ் பண்ணி கிரிமினல் எப்படி பண்ணியிருக்கான் அவனோட மெத்தட் என்ன என்ன நினைக்கிறான்னு சொல்ல முடியுமா ஆனால் கிரிமினல் அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சீஃபுக்கும் அடுத்து என்ன செய்யணும் தெரியல ஆனால் சீஃப்புங்கனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தானே ஆகணும் இது வரைக்கும் இறந்த மூணு பேருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு ஹீரோயின் வீட்டில் அந்த ஒரு பொம்மையை பார்த்து எதுக்கு பொம்மையெல்லாம் வச்சிருக்கேன்னு கேட்குறாரு அப்போ ஹீரோயின்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது ரீனாவோட அம்மா ரீனாக்கு பிடிச்ச போலீஸ் பொம்மையை ஹீரோயின் கிட்ட கொடுத்தாங்க அதை ஹீரோயின் இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க தன்னால தான் ரீனா இறந்துட்டு தான் ஹீரோயின் நினச்சிருக்காங்க அதனால தான் கிட்ட வந்து தன்னிலையும் போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹெட் கவார்ட்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார் இப்போ ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி திரும்பவும் ஒன்றா செய்கிறாங்க அடுத்த சீனில் விக்டிம் த்ரீயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி சில துப்பு கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை பார்த்துருக்காரு இவரோட வேலையே பஃபர் ஃபிஷ்ஷை கிளீன் பண்ணுறது தானா ஸோ இவருக்கு பஃபர் ஃபிஷ்லேருந்து பாய்சனை எப்படி இருக்கணும்னு நல்லாவே தெரியும் அதோட இவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் ஓனரோட சண்டை போட்டு வேலையை விட்டு போயிட்டாரா அதுக்கப்புறம் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியலையா இவரோடய ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்கு அதில் தான் ஒரு முக்கியமான க்ளூ இருக்கா அது என்னன்னா இவரோட கையில் தீக்காயம் இருக்குது லாக்கர்லேருந்து கோமாளி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போன ஆள் இவர் தான்னு இவர் தான் மூணு கொலையும் பண்ண கில்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வீடும் விக்டிம் ஒன் அண்ட் டூவோட வீடும் பக்கத்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டா அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் மூணு கொலையும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறாங்க உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ண சொல்லி சீஃபும் ஆர்டர் போடுறாங்க அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாங்க இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரீனாவை கொலை பண்ண தங்கி தங்கியிருந்தாரான் அதனால ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது ஆனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல எந்த உருப்படியான க்ளூவும் கிடைக்கல ரெண்டு பேரும் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க ஹீரோயின் மீட்டிங் ரூமில் உட்காந்து சோஷியல் மீடியாவை பார்த்துட்ருக்காங்க அப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேஜில் ஒரு பொண்ணு ஒரு கமெண்ட் போட்டிருக்கா குழந்தையை கிட்னாப் பண்ணவனோட வீட்டில் தான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானோ கிட்னாப்பர் குழந்தையை கடத்திட்டு போனதை தான் பார்த்து தாமும் போட்டிருக்கா ஆளை பார்த்து சந்தேகப்பட்டிருக்கா ஆனால் எதுவுமே செய்யலைன்னு போட்டிருக்கா யார் இதுன்னு ஹீரோயின் அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அது விக்டிம் த்ரீ மூணாவதாக இறந்து போன லேடி விக்டிம் த்ரீ போஸ்ட் பண்ணிக்கிறது ரீனாவை பற்றி தான் ஸோ ஹீரோயின்க்கு சந்தேகம் வருது அடுத்த லீடு கிடச்சிட்டு தான் நினைக்கிறாங்க விக்டிம் ஒன்னோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க விக்டிம் ஒன்னும் ரீனாவை பார்த்ததாமோ ரீனா பயத்தோடு இருந்தாலும் போட்டிருந்துருக்காரு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டணும் தான் தான் எதுவுமே செய்யாமல் விட்டு தான் போட்டிருக்காரு ஸோ இவரும் ரீனா கேஸை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காரு இதே மாதிரி விக்டிம் டூவும் ரீனாவை பற்றி கமெண்ட் போட்டிருக்காரு

இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க நேராக ரீனா வீட்டுக்கு வராங்க வீட்டில் யாருமே இல்லை ஆனால் வீடு ஓப்பனில் தான் இருக்குது அதனால் உள்ளே போய் எதையோ தேடுறாங்க ஆனால் ஹீரோயின் தேடுறது கிடைக்கல அப்போ ரீனாவோட ஸ்கூல் ஃபோட்டோ கிடைக்கிது ரீனாக்கு பப்பா ஷோனா பிடிக்கும்னு ரீனா அம்மா சொன்னதெல்லாம் ஹீரோயின்க்கு ஞாபகம் வருது அதுக்கப்புறமா ரீனா வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க சென்சே யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு விக்டிம் த்ரீ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை விட்டு போனதும் இவர் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் சென்சேங்கிறவரை மீட் பண்ணிக்காரு ரெண்டு பேரும் டெய்லியும் மீட் பண்ணிக்காங்க சென்சே அவருக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்துருக்காரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு வருமானம் பத்தலன்னு சொல்லவும் சென்சே ஒரு பார்ட் டைம் வேலை கொடுத்துருந்துருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட்டு பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதாவும் அதுக்கு பஃபர் ஃபிஷ்ஷோட மிச்ச மீதி வேணும்னு கேட்டிருக்காரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பணத்தை வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து கழிவுக்கு போட இந்த பஃபர் ஃபிஷ்ஷை கொடுத்துருக்காரு சென்சே சொல்லிதான் லாக்கர்லேருந்து கோமாளி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்ததாவும் சென்சேவை ஆளாதான் தெரியும் ஆனால் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எதுவுமே தெரியாதான் முதல் கொலை நடந்தப்ப லேசாக சந்தேகம் வந்திருக்கு ரெண்டாவது மூணாவது கொலையும் பஃபர் ஃபிஷ்ஷை வச்சு தான் கில்லர் பண்ணிக்கானு தெரிய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கூட சென்சே தன்னை கொண்டு வந்தால் பயப்படுறாரு ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்டேஷனை விட்டு தனியாக போறாரு இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க ரீனா படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல ஆள் நடமாட்டமே இல்லை உள்ளே போனால் யாருமே இல்லை அப்போ திடீர்னு யாரும் ஹீரோயினை மயக்கம் போட வைக்கிறாங்கன்னா இவர் தான் உண்மையான கில்லு எக்ஸ் பாய் சொன்ன சென்சே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கில்லர் இல்லைன்னு தெரியவோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சீஃப் யோசிக்கிறாங்க அப்போ தான் ஹீரோயின் வேகமாக ஓடுனது ஞாபகம் வருது ஹீரோயினோட லேப்டாப்பை பார்த்து ரீனாவோட கேஸ்க்கும் இப்போ இறந்த மூணு பேருக்கும் லிங்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க ரூக்கியை ஹீரோயின்க்கு கால் பண்ண சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயினோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது ஹீரோக்கு கால் பண்ண சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை லொக்கேட் பண்ண சொல்றாங்க இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சா ஹீரோயினை கில்லர் சேரில் கட்டி போட்டு வச்சிருக்கான் ரீனாக்காக தான் மூணு பேரையும் கொலை பண்ணதா சொல்கிறான் விக்டிம் ஒன்னோட கடைக்கு ரீனா வந்தப்ப விக்டிம் ஒன்னுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஆனால் விக்டிம் ஒன்று ரீனாவை காப்பாற்ற ட்ரை பண்ணவே இல்லை விக்டிம் டூ கிட்ட போய் ரீனா ஹெல்ப்பே கேட்டிருக்கா ஆனால் அப்பையும் விக்டிம் டூ எதுவுமே செய்யலை விக்டம் த்ரீ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வெளியே வந்தப்ப கிட்னாப்பர் ரீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதை பார்த்துருக்காங்க அவங்களும் சந்தேகப்பட்டிருக்காங்க ஆனால் எதுவுமே செய்யலை இவங்க மூணு பேரும் நினச்சிருந்தா ரீனாவை அன்னைக்கு காப்பாத்திருக்கலாம் ஆனால் மூணு பேருமே சுயநலமாக தான் ரீனாவை காப்பாற்ற முடியாமல் போனது கில்லர் காரணத்தை சொல்ல ஹீரோ அங்கே வராரு ஹீரோவை பார்த்ததும் கில்லர் முகமூடியை கழட்டுறாரு யார்னு பார்த்தா ரீனாவோட அப்பா ரீனாவை காப்பாற்றாமல் விட்ட மூணு பேரையும் இதே ஸ்கூல் பில்டிங்க்கு தான் கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு தண்ணியில் டிடிஎக்ஸை கலந்து கொடுத்து ஸ்டேஜ் த்ரீ போனதும் பப்ளிக் பிளேஸில் போட்டுட்டு போயிருக்காரு ரீனாவை காப்பாற்றாமல் போனது இவங்க மூணு பேர் மட்டும் கிடையாது போலீஸும் தானே அதனால தான் ஹீரோயினையும் இப்போ கட்டி வச்சிருக்காரு ஏற்கனவே டிடிஎக்ஸை ஏற்றிட்டாரு ஹீரோயினை விட சொல்லி ஹீரோ கெஞ்சுறாரு ஆனால் ரீனாவோட அப்பா தன்னை நியாயப்படுத்தி தான் பேசுகிறாரு அப்ப சீஃப் அங்க வந்து கன்னை காட்ட ரீனாவோட அப்பாவும் அவர் பாக்கெட்ல அந்த கண் எடுத்து ஹீரோயினை நோக்கி குறி வைக்கிறாரு கன்னை பார்த்ததும் ஹீரோவும் சீஃபும் பதறி அடிச்சிட்டு ஹீரோயினை நோக்கி ஓடுறாங்க ரூக்கியும் வேகமா வெளியே வந்து ரீனாவோட அப்பாவை நோக்கி ஷூட் பண்றாரு ஆனா ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரீனா அப்பா கையில இருக்கிறது வர்ஜினல் கண்ணே இல்லையா அது டூப் கண்ணா பஃபர் ஃபிஷ்க்கு இருக்கிற நாலு பல்ல வச்சு கில்லர் நாலு கொலை பண்ண போறதா ஹீரோ சொல்லியிருப்பாரு ரீனா அப்பா ஏற்கனவே மூணு கொலை பண்ணிட்டாரு ஹீரோயின் தான் நாலாவதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா நாலாவது ஹீரோயின் இல்ல மூணு உயிரை எடுத்ததுக்காகவும் ரீனாவோட சாவுக்கு காரணமும் பெத்த அப்பாவான தானும் தான் நினைச்சு ரீனாவோட அப்பா டூப்ளிகேட் கண்ண ஹீரோயின் முன்னாடி நீட்டினது அவர் நினைச்ச மாதிரியே ரீனா அப்பாவை போலீஸ்காரங்க சுட அவர் அங்கேயே சுரண்டு விழுகிறாரு இதோடு இந்த கேஸ் முடியுது ஹீரோயினை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுன்னு தான் தெரியுது ஹீரோயின் உடம்புல டிடிஎக்ஸே இல்லைன்னு ரீனாவோட அப்பா ஹீரோயினுக்கு கொடுத்தது தூக்கம் மருந்து தானா அதனால் ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை ரீனாவோட அப்பாவையும் காப்பாற்றிடுறாங்க ஆனால் அவர் கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாரு அடுத்த சீனில் ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ சந்தோஷப்படுறாரு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏன் ரீனா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க ரீனா அப்பாவோட மொபைலை செக் பண்ணப்ப ஹீரோ அவருக்கு கால் பண்ணது தெரிஞ்சிருக்கு ஸோ ஹீரோ எதையும் மறைக்கிறதா ஹீரோயின் நினைக்கிறாங்க இப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரீனா இறந்ததுக்கு ஹீரோயின் எப்படி தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஹீரோவும் தான் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தாரா ஹெட் குவார்ட்டர்ஸ் போயுமே ஹீரோவால் நிம்மதியாகவே இருக்க முடியல ரீனா இறந்து ஒரு வருஷம் கழிச்சு ரீனா இறந்து கிடந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்காரு அப்போ தான் ரீனாவோட அப்பா பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு ரீனாவோட அப்பா அப்னாமில் இருந்திருக்காரு ரயில்வே கிராசிங்கை கூட ஒழுங்காக க்ராஸ் பண்ண தெரியல ஹீரோ தான் ரீனா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு ரீனா அப்பா இப்படி இருக்கிறத பார்க்க பிடிக்காம அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காரு அப்பவே ரீனா அப்பா இன்டர்நெட்ல விக்டிம்ஸ் போட்ட மெசேஜை ஹீரோ கிட்ட காட்டியிருக்காரு ஹீரோ ரீனா அப்பாவை சமாதானப்படுத்தி அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாரு மூணு விக்டிம்ஸ் மேலேயும் ரீனா அப்பா கோர்ட்ல இருந்தார்ல ஆனா அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு காட்டினதே ஹீரோ தான் அவங்களே நல்லா சந்தோஷமா இருக்காங்க நீங்களும் நிம்மதியா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஹீரோ சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ ரீனா அப்பாவை மீட் பண்ணல ஹீரோவோட இந்த தான் ரீனா அப்பா சந்தோஷமா இருக்கிற விக்டிம்ஸ் பழிவாங்கணும்னு நினைச்சிருக்காரா மொதல் விக்டிம் கொலை நடந்தப்போ ஹீரோக்கு எந்த சந்தேகமும் வரல ஆனால் ரெண்டாவது விக்டீம் செத்ததும் ஹீரோக்கு ரீனா அப்பா மேலே டவுட் வந்திருக்கு ரீனா அப்பா வீட்டுக்கு போனது ரீனா அப்பாவுக்கு கால் பண்ணது எல்லாமே ரீனா அப்பா தான் கில்லரான்னு தெரிஞ்சுக்க ஆனால் ஹீரோவால் ரீனா அப்பாவை நெருங்க முடியல ரீனாவோட கேஸ்க்கு ஹீரோயின் தான் இன்சார்ஜ் அதனால் ஹீரோயின்னு ரீனா அப்பா ஏதாவது பண்ணிடுவாரோன்னு தான் ஹீரோயின்னு இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது விளக்கணும்னு ஹீரோ நினச்சாரு மொத்த கொலை நடந்ததுமே ஹீரோ ஹீரோயின் கூட இன்வெஸ்டிகேஷனுக்கு போக ஆரம்பிச்சாரு ஆனால் ரெண்டாவது கொலைக்கு அப்புறம் ரூங்கியை ஹீரோயின் கூட அனுப்பிட்டு ஹீரோ தனியாக தான் போனாரு மூணாவது கொலை நடந்ததும் சீஃப் ஹீரோயின் கிட்ட அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டப்ப கூட ஹீரோ ஹீரோயினை கேஸ்லேருந்து விளக்க தான் பார்ப்பாரு இதெல்லாம் ஹீரோயினோட நல்லதுக்காக தான் ஹீரோ பண்ணிருக்காரு கிளைமேக்ஸில் ரீனாவோட அப்பா சூசைட் பண்ணிக்கிறதா தான் இருந்தாரு ஆனால் அதுக்குள்ள ஹீரோயின் இடத்த கண்டுபிடிச்சி வந்தாங்க வேற வழிங்க இல்லாமல் ரீனா அப்பா ஹீரோயின மயக்கம் போட வச்சாரு ஹீரோக்கு கால் பண்ணதே ரீனா அப்பா தானா ஹீரோ சொல்லி தான் ஆளுங்களோட ஸ்கூலுக்கு வந்தாங்க ரீனா அப்பா பணியை கைது மாதிரி காட்டி போலீஸ்காரங்களை தன்னை சுட வச்சாரு ஹீரோ இவ்வளோ தெரிஞ்சும் ஏன் ஹீரோயின் கிட்ட சொல்லலைனா இதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸ் இல்ல கன்ஃபார்ம் பண்ணலான்னா தனியா போய் தேடி இருக்காரு மீட்டிங் ரூம் ரீனா அப்பா விக்டிம் சேரில் தள்ளிட்டு போன வீடியோலாம் பார்த்துட்டே இருந்தது ஆனால் ஹீரோ உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் ரீனா அப்பாவையே கண்டுபிடிச்சு கேச கிளைமேக்ஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க ஓகே இதோட இந்த படம் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க